வந்தே மாதரம், பாரத் மாதா கே ஜெய். திருப்பாணாழ்வார் தன்னை மறந்து காவிரிக்கரையில் ரங்கநாத பெருமாளை பாடிக்கொண்டிருக்கிறார். அந்த சமயத்தில் லோகசாரங்க முனிவர் என்பதாக ரங்கநாதனுக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய அந்த மாமுனிவர் காவேரியிலிருந்து தீர்த்த குடத்தை சுமந்து கொண்டு வருகிறார். அப்பொழுது அது ரெண்டும் ஒத்தருக்கொத்தர் அந்த டயத்தில் அவர் வழி உடலை, இவர் ஒரு கல் எடுத்து அடிச்சிட்டார், கொஞ்சம் நெத்தியில் அடியும் பட்டுடுத்து. பட்டவுடனே லோகசாரங்க மாமுனிவர், என்னப்பா இப்படி நின்றுன்னு பேசிட்டே இருக்கே, பாடிட்டே இருக்கே, அப்படி ஓரமாக போய் பாடக்கூடாதனர். ஐயோ மன்னிச்சிருங்க சார், நான் கவனிக்கலை சாமி, நீங்கள் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்ட்டார். இவர் உள்ள வழி விட்டுட்டார். வேக வேகமாக லோகசாரங்க முனிவர் போகிறார் பெருமாள் சன்னதிக்கு. ஆனால் என்னாச்சு தெரியுமா, ரங்கநாதன் கதவை அன்னைக்கு திறக்க விடலை. சுவாமி சன்னிதானத்துக்குள்ள போய் கதவை திறந்து சுவாமிக்கு விஸ்வரூபம் முதலானதான பண்ணணுமோ இல்லையோ, எதிர நிறைய ஜனங்கள்லாம் காத்துட்டு இருக்கா, எல்லாரும் சுவாமியுடைய தரிசனத்துக்காக காத்துட்டுருக்கா, கதவை திறக்க முடியல. என்ன ஆச்சுனர். அப்போ உள்ளிருந்து பகவான் சொன்னான், ஏம்பா ஒரு பக்தன் அவன் மெய்மறந்து என் விஷயமா பாடிட்டுருக்கான், நீ என்ன பண்ணியிருக்கலாம், ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணலாம், என்னை பற்றி தானே பாடிட்டுருக்கான், நான் அதை தானே அனுபவிச்சுட்டுருக்கேன், அப்போ நான் என்னை அதை அனுபவிச்சுட்டு வந்திருக்கலாமோ இல்லையோ, அதை விட்டுட்டு அவனை கல்லை தூக்கி அடிச்சு என் நெத்தியில் அடிபட்ட மாதிரி இருக்குது தெரியுமா எனக்கு, தப்பு இல்லையா. அப்போ தான் லோகசாரங்க முனிவருக்கு விஷயம் புரிஞ்சுடும், அஜுஜோ நான் தப்பு பண்ணிட்டேன், ஆமாம் நான் பண்ணது தப்பு தான், என்ன பண்ணலாம், போய் அவரை கூப்பிட்டுணுவா, அவரை கூப்பிட்டுணுவா, எப்படி கூப்பிட்டு வர முடியும், நான் கூப்பிட்டு அவர் வரமாட்டேன்னா தோளில் தூக்கிட்டு வா, நீங்கள் பாருங்க, நீங்கள் லோகசாரங்க முனிவர் என்பவர் ரங்கநாதனை தொட்டு தினந்தோறும் 3 வேளையும் திருவாராதனம் செய்யக்கூடியவர், கோவிலுக்குள்ளே வருவதற்கு தயங்கிக் கொண்டு கோவிலுக்கு வெளியே நின்றவர் யார், திருப்பாணாழ்வார். இப்போ இதை உடனே ஆரம்பித்து உருட்டக்கூடாது, நம்ம நமக்கு அந்த பக்தி இருக்கணும், நமக்கு அந்த பாவம் இருக்கணும், அதுக்கு அவனுடைய அங்கீகாரம் இருக்கணும். நான் பக்தன் நான் பக்தன் நான் சொல்லிட்டா சரியா போச்சா, இப்போ நான் ஒரு சால்வை போட்டு நல்லா நெத்தி கிட்ட வந்துட்டு உட்காந்துட்டு நான் தான் இருக்கிறதுலே பெரிய பக்தன் அப்படின்னு என்ன ஃபோக்கஸ் பண்ணிட்டா சரியா போயிட்டுறேன். பகவானுடைய அங்கீகாரம் இருக்கணும். இதைத்தான் நம்முடைய ஆழ்வார்கள் நமக்கு வாழ்ந்து காட்டிய வள்ளல்களாக நமக்கு உபதேசம் செய்கிறார்கள். பயனன்றாகிலும் பாங்கல்லராகிலும் செயல் நன்றாக திருத்தி பணி கொள்வான் என்று நம்மாழ்வாரை புகழ்ந்து பாடுகிறார் மதுரகவி ஆழ்வார். ஐயா நான் எவ்வளவு மோசமானவனாக இருந்தாலும் என்னுடைய ஆச்சாரியன், அதுதான் சனாதன தர்மம், ஆச்சாரியனுடைய தான் லட்சணமே அதுதான், செயல் நன்றாக திருத்தி பணி கொள்பவர்கள். நாம் தவறான பாதையில் போகும்பொழுது நமக்கு சரியான வழிகாட்டிகளாக இருப்பவர்கள் யார், நம்முடைய முன்னோர்கள். இதில் இப்போ நாம் ஃபோக்கஸ் பண்ணுறது யார், ஆழ்வார்களை பற்றி. அதனால்தான் அவருடைய இந்த திவ்ய பிரபந்தங்களை நீங்கள் பார்த்தீங்கன்னா அவ வெறும் சுவாமியை மட்டும் வர்ணிக்கிறது மட்டும் இருக்காது, இயற்கையின் சிரிப்பில் இறைவனை காண்போம்ன்றீங்க இல்லையா, முதலாழ்வார்கள் மூவர் திருவேங்கட மாமலையை வர்ணிக்கிறாளே, நீங்கள் படித்து பாருங்கோ அந்த ஜர்னி, அந்த திருவேங்கட மாமலைன்னு சொல்லக்கூடிய இன்றைக்கி திருமலை சொல்கிறேன், அந்த மலையில் இருக்கக்கூடிய இயற்கை காட்சிகளை ரொம்ப அழகாக அவளுக்கு நமக்கு வர்ணிப்பாள், அதனுடைய நீர்வளத்தை வர்ணிப்பா, நிலவளத்தை வர்ணிப்பா, அந்த காடு கழனிகளை வர்ணிப்பா, அங்கே இருக்கக்கூடிய மலைகள் மலையை சார்ந்ததான் அருவிகளை வர்ணிப்பா. இது இயற்கையை நாம் இயற்கை வளத்தை நாம் புரிஞ்சுக்க வேண்டாமா. அப்போ நம்முடையதான இந்த தேசம் எவ்வளவு வளமையில் எவ்வளவு செழுமையில் இருந்திருக்கிறது என்றால் அதற்கு காரணம் என்ன, எல்லோரும் தங்கள் தங்கள் வழிகளை உணர்ந்து அந்த வழியில் நடந்தது காரணம். அதற்கு பிரமாணம் எங்கே, இந்த ஆழ்வாருடைய பாசுரங்கள் தான், அதை பார்த்தா தெரியுது. ஸோ இப்போ லோகசாரங்க முனிவர் வரார். வந்தவுடனே இவர் திருப்பாணாளர் யோசித்தார், ஏன் நான் திருப்பி வந்துவிட்டாரே, நாம் ஏதாவது அவர் டிஸ்டர்ப் பண்ணிட்டோமானார், கையை கூப்பி மன்னிச்சிருங்கோ, அதை கவனிக்கணும், தப்பு பண்ணுறது பெரிய விஷயம் இல்லை, நாம் பண்ணது தப்புன்னு தெரிஞ்ச உடனே நமக்கு அதை வந்து அதுவும் பெருமாள் உணர்த்திட்டானோ இல்லையோ, இவர்கிட்ட அவர் மன்னிப்பு கேட்குறார், என்னை மன்னிச்சிருங்கோ, உங்களுடைய பெருமை தெரியாமல் நான் தப்பு பண்ணிட்டேன், சுவாமி நீங்கள் வந்தால் தான் கதவு தரப்பேன்னு சொல்லியிருக்கான், நீங்கள் உங்களை அழிச்சிட்டு வந்தால் தான் பெருமாளுடைய சன்னிதானம் திறக்கப்படும். அவருடனே வேணுய்யா உனக்கு இந்த மாதிரிலாம் நீங்களாம் பண்ணுவீங்கன்னு தெரியும் இல்லையா, பாரு பெருமாளே உங்களுக்கு வச்சாம் பார் அப்படின்ற மாதிரி சொல்லணும் இல்லையோ. என்ன சுவாமி நீங்கள் எப்பேற்பட்ட மகான், நீங்கள் பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணுறதுக்காகத்தானே என்ன கோச்சுண்டு, நான் பண்ணுறது தப்பு தானே, அதுவும் இல்லாமல் என்னை வந்து சிக்ஷிக்கிறதுனா அர்த்தம், நான் பண்ணின தப்பை சுட்டி காட்டி என்ன நல்வழிப்படுத்துறதுன்றது உங்களை போல பெரியோர்களுக்கு அதுதானே சரி, அதுதானே பெரியோருடைய லட்சணம், எங்கே நாம் சொன்னால் இவா தப்பாக இருந்துச்சுப்பாளோ, நாம் என்னத்துக்கு வம்பு, நமக்கு என்ன வந்தது, அப்படித்தானே இன்றைக்கி சனாதன தர்மத்தை ஒட்டுமொத்தமாக நாம் விட்டுட்டோம், நமக்கு என்ன வந்தது, நமக்கு என்ன வந்தது, நமக்கு என்ன வந்ததுன்னு சொல்லி கடைசியில் இன்றைக்கி லபோதிவோ குய்யோ முடியோன்னா என்ன நடக்கும், ஒன்றும் நடக்காது, ஒன்றும் பண்ண முடியாது நம்மளால். அப்போ திருப்பாணாழ்வார், இல்லை சுவாமி
எனக்கெல்லாம் அந்த கோவிலுக்குள்ளே வந்து பெருமாளை சேவிக்கிற அளவுக்கெல்லாம் நான் இன்னும் பக்குவப்படலை, நான் வரலன்னார். நீ வந்துதான் ஆனோன்னார். என்ன பண்ணார் தெரியுமா? திருப்பாணாழ்வாரை தன்னுடைய தோளில் ஏற்றி வச்சு விட்டார். லோகசாரங்கர் இவர் கீழே விட்டாதானே இவருக்கு நம்ம கேட்டால் வரமாட்டார். தோளில் சுமந்துண்டு வர்றார். பாணர் குலத்தில் பிறந்த அந்த ஆழ்வாரை பட்டர் குலத்தில் பிறந்த லோகசாரங்கர் திருக்கோவிலுக்கு அழைத்து கொண்டு வருகிறார். ஊரே பார்க்கறது இதெல்லாம் ஹிஸ்டரி. ஆழ்வார்களுடைய சரித்திரங்களை ஒழுங்காக நாம் பார்த்தோம்னு சொன்னால் அதை பார்க்கலாம் நம்ம. சரி, இப்போ இவர் மேலே ஏறி உட்காந்துட்டாரே, உனக்கு வேணும் ஐயா. என்ன நகர சொன்னால் என்ன கல் தூக்கி அடிச்சல, உனக்கு வேணும்னு சொல்லணும். தான் மேலே ஏறி உட்காந்துருக்கார். இப்போ எப்படி இருந்தாலும் மேலே உட்காந்துருக்கிறவர் தானே பெரியவர், கீழே தூக்குறவர் தானே தாழ்ந்தவர். அப்படித்தானே ஒத்துக்கணும். அங்கே தான் நம்முடைய சனாதன தர்மத்துடைய லட்சணம் புரியும் நமக்கு. என்ன தெரியுமா, திருப்பாணர் சொல்கிற ஒரு அப்பா தன்னுடைய குழந்தைய தோளில் தூக்கி வச்சுட்டு திருவிழாவில் பெருமாளை சேவை பண்ணி வைக்கிற மாதிரி நீர் என்னை அழைச்சின்னு போகிறீர் சுவாமின்ற, இதுதான் சுவாமி பண்பு. நமக்கு ஏன் இந்த பண்புலாம் தெரியவே மாட்டேன்றது? என்ன சொன்னாலும் எங்கேயோ யாரோ ஒருத்தர் சொன்னாலும் அதையே சொல்லி பிசிஞ்சிட்டு இருக்குமே நம்ம. ஒரு குழந்தைய அப்பா தோளில் தூக்கி வச்சுட்டு அதை பாரு சுவாமி வருதா ஊர்வலம் வருதா தெரியறதா உனக்கு அப்படின்னா, இப்போ குழந்தை பெரியவனா அப்பா பெரியவரா? அப்பா தானே பெரியவர். அதை தான் திருப்பாணாளர் காமிச்சார். இந்த ரெண்டு பேரும் மாற்றி மாற்றி அந்த பண்பின் எல்லை நிலமாக விளங்கினார்கள் பாருங்கோ. இதை சேர்த்து வச்சு விளையாட்டு பண்ணினவன் யார்? ரங்கநாதன்.